அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். பட்டதாரி திரைப்படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக மாறியிருக்கக்கூடிய இளங்கோவன் லதா அவர்களே, இன்றைய பட்டதாரி திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவின் கதாநாயகன் எஸ்எஸ் குமரன் அவர்களே, இந்த நிகழ்வில் வாழ்த்து சென்றிருக்கக்கூடிய அம்மா கிரியேஷன்ஸ் சிவா, தனஞ்சயன் ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து சினிமா கற்றுக் கொடுத்த இயக்குனர் சசி அவர்கள் ஆகியோருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டதாரி திரைப்படத்தினுடைய இயக்குனர் சங்கர் என்னுடைய கூட பிறந்த சகோதரன் போன்றவர். என்னோட நீண்ட நாட்கள் உதவி இயக்குனர் அப்படிங்கிறதையும் தாண்டி என்னோடு பயணம் செய்தவர். நாங்கள் சமீபத்தில் ஆந்திராவுக்கு சென்றிருந்த போது ஒரு மிகப்பெரிய விபத்தை நான் சந்தித்தேன். அந்த விபத்தில் என்னுடைய ஒரு உதவி இயக்குனர் அருண்குமார் அவர்களை நான் இழந்தேன். அந்த விபத்தில் மிகவும் உயிருக்கு போராடி நாங்கள் காப்பாற்றிய ஒரு தோழன் இந்த படத்தினுடைய இயக்குனர் சங்கர். சங்கர் இப்படி வருவான், இது போன்ற ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனராக ஆவான் அப்படின்னு நாங்கள் யாருமே வந்து அந்த விபத்து நடந்த நேரத்தில் ஒரு 4 நாட்கள் கழித்து எனக்கு நினைவுக்கு வந்தபோது நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அருகில் அந்த பையன் மண்டை வந்து இதாகிடுச்சு, நான் அவன் படுத்திருந்த போது எப்படியாவது சங்கரை காப்பாற்றிருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி உண்மையாகவே அவங்க சொன்னாங்க, நான் உண்மையாகவே அவனுடைய பெற்றோர்களை விட அக மகிழ்ந்து உண்மையாகவே மகிழ்ச்சியாக இந்த நிகழ்வில் நான் வந்து கலந்திருக்கேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக வரும். தம்பிங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன பையங்க. இந்த திரைப்படத்தினுடைய லிரிக்கிஸ்ட் ஆகட்டும், நான் டைரக்டர் சசி ஐயாகிட்ட நான் சொல்லும்போது அதான் சொன்னேன், எஸ்எஸ் குமரன் தான் இதுலேயே வந்து ரொம்ப சீனியராக இருப்பார் போல இருக்கு, பாக்கி எல்லா பையங்களும் ரொம்ப சின்ன பையனுங்க அப்படின்னு. அவங்க ஏதாவது புதுசாக செய்யணும், எல்லாரும் செஞ்சது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடியோ இந்த ஃபங்க்ஷனு, இந்த ட்ரைலரு, இந்த பாடல் எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாரும் செஞ்சது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே முதல் தடவை ஒரு முயற்சியை எடுக்கும்போது அது மற்றவர்களால் கொஞ்சம் ஜீரணிக்க முடியாமல் தான் இருக்கும். நிச்சயமாக இதுவே ஒரு ட்ரெண்டாக இன்றைக்கி வந்து மாறும். ஒரு பாடலை வந்து வெளியிட்டாங்க, ஒரு சிங்கிள் ட்ராக் ஒரு பாடலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேரால் வந்து விரும்பி பார்க்கப்பட்டிருக்கு இன்றைக்கி யூடியூப்பில். அதே மாதிரி தம்பி தரண் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் சுண்டி இழுக்கிற வார்த்தைகள் மிக அழகாக ஒரு யூத்ஃபுல்லோட ரொம்ப அற்புதமாக வந்து பாடல் வரிகளை வந்து எழுதியிருக்கார். முதல்ல எனக்கு இந்த தம்பி கொண்டு வந்து எனக்கு இந்த பாடலை காட்டின போது மியூசிக் வந்து எஸ்எஸ் குமரனுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், அவர் வந்து ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனால் அந்த பாடலை எழுதினது யார் அப்படின்னு நான் எடுத்த உடனே வந்து கேட்டேன். அந்த அளவுக்கு வந்து தரண் வந்து ரொம்ப உழைச்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத்தோட மனநிலையை ஸ்டடி பண்ணி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய வெளிப்பாடுகள் இங்கே வர்ணனையாளர் கூட சொன்னாங்க, இந்த போஸ்டர் வந்து கடுமையாக வந்து எல்லோரையும் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு. உண்மையாகவே இந்த போஸ்டர் வந்து ரீச் ஆகிருக்கு. நிறைய நண்பர்கள் இந்த படத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது, என்னுடைய உதவியாளர் தான் அவர்னு தெரியாமல் கூட யாருங்க அவனுங்க எங்கே பார்த்தாலும் பட்டதாரின்னு ஓட்டி வச்சுருக்கானுங்க, பயங்கர விளம்பரமாக இருக்குது அப்படின்னு என் சினிமா நண்பர்கள் எல்லாம் கூட நேற்று கூட நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்கிட்ட சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் திட்டமிட்டு மிக அற்புதமாக அதை மக்களிடம் எடுத்து செல்கிற வேலையை மிக அழகாக செய்திருக்கிறார். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இதை நான் வந்து ரொம்ப உளப்பூர்வமாக சொல்கிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும், இந்த படத்தோட கேமராமேன் வந்து என்னுடைய திரைப்படத்தில் என்னுடைய கேமராமேன் சிவசுந்தரனுடைய உதவியாளர், என்னுடைய உதவியாளரும் என்னுடைய ஒளிப்பதிவாரனுடைய உதவியாளரும் இணைந்து இந்த படத்தில் வந்து சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க ஒரு கணவன் மனைவி போல. அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாகவே புதுமுகங்கள், புது டெக்னீஷியன்ஸ்,
இப்படி எல்லாருமே புதுசாக இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னாவே அதனுடைய இதை அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்பேன். இவங்க என்ன புதுசாக வராங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படி பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த பட்டதாரி அப்படிங்கிற டைட்டிலிருந்து, இதுக்கு முன்னாடி கேள்வி பட்டதாரி பயலுகன்னு ஒரு இது இருந்தது, அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்துகிட்டு பட்டதாரின்னு போட்டிருக்காங்க. இருந்தாலுமே எனக்கு அட்ராக்டிவாக இருக்க டிசைன்லேருந்து எல்லாமே அட்ராக்டிவாக இருந்தது. அப்புறமே எல்லாம் இப்போ எஸ் எஸ் குமரன் வந்து எனக்கு இன்விடேஷன் வைக்கும்போது தான் இது எஸ் எஸ் குமரன் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அவர் வரும்போதே அவர் ஒரு கண்ணில் சாங் கொண்டு வந்திருந்தார், அப்பயே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் குமரன். இப்போ இங்கே கேட்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த சாங்கும் அந்த பட்டதாரி சாங்கும் அருமையாக வந்திருக்கு. உங்கள் மற்ற சாங்கும் கேட்க விரும்புகிறேன். எல்லாருமே சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு கம் பேக், ஆல்ரெடி யூ ஹாவ் கம் பேக் நவ், வந்துட்டீங்க நீங்கள். அந்த நான் வந்து என்ன அந்த கம் பேக்கு என்னுடைய வெல்கம், கிரேட், குட் ஜாப். இந்த இந்த டெக்னீஷியன்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா இதில் மூணே மூணு பேர் தான் கொஞ்சம் முன்னாடியே ஒர்க் பண்ணாங்க. ஒன்று மியூசிக் டைரக்டர், அடுத்தது வந்து ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் மணி. இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னுடைய பூ படத்தில் வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஆர்ட் டைரக்டர் வந்து என்னுடைய பிச்சைக்காரன் படத்தில் ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி புதுமுகங்களுக்கு பெரும்பாலான புதுமுகங்கள் அறிமுகப்படுத்துகிற இந்த தயாரிப்பாளர்களுக்கு இருவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றி, நன்றிகள் ஆல்சோ. தேங்க்யூ. இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.